ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இன்டர்ஸ்டெல்லர். இது நோலனோட நம்பர் ஒன் படம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உலகம் அலைய பொறுத்து தெரிஞ்சுக்கிட்ட நாசா வேறொரு கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்ட்டு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குற இன்வெஸ்டிகேஷன்ல மனிதர்கள் வாழறதுக்கான கிரகத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது இதோட ஸ்டோரி. இந்த கதை சில பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு குழப்பமாவே இன்னும் இருக்கலாம். நான் எனக்கு புரிஞ்ச வகையில உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனை உண்டு பண்ணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்க சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சயின்டிபிக் டேர்ம்ஸ் என்னன்னா, முதல்ல மூணு பிளானட் பத்தி சொல்றாங்க. ஒரு பிளானட் பேரு மில்லர் பிளானட், இன்னொரு பிளானட் பேரு மான் பிளானட், அடுத்த பிளானட் பேரு எட்மண்ட் பிளானட். இந்த எல்லா பிளானட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. அது என்னன்னு ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். நம்ம மில்லர் பிளானட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஓஷன் வேர்ல்ட் மாதிரி, பிளானட் ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர் திடீர்னு பெரிய சுனாமி அது மாதிரி வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எர்த்தோட டைம் கம்பேர் பண்ணோம்னா, இந்த பிளானட்ல உள்ள ஒரு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா 7 வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈக்குவல்ங்க. மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலம். இன்னொரு அந்த கேலக்சிக்கு போறதுக்கு ஒரு பாதை மாதிரி இருக்குது. இந்த வார்ம்ஹோலோட முக்கியமான நேச்சர் என்னன்னா, இப்ப ரெண்டு விரலையும் ஒண்ணா பிடிச்சா எப்படி இருக்கும், பக்கத்து பக்கத்துல நெருங்கி வந்துரும் இல்லீங்களா. ரொம்ப தூரம் டிராவல் பண்ற விஷயத்தை வந்து பக்கத்துல கொண்டுட்டு வந்து நமக்காக கொடுக்கிறது தான் இந்த வார்ம்ஹோல். ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரிக்கு போனோம், இப்ப எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம் இல்லீங்களா, லேண்ட் வைஸாவும் சரி, சி வைஸாவும் சரி, ஏர் வைஸாவும் சரி. ஆனா அதே அது ஒரு மேப்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த மேப்பை வந்து ரவுண்ட் ஆக்கிட்டோம், அந்த கன்னியாகுமரி வந்துட்டு அந்த காஷ்மீர் கிட்ட டச் ஆகும் இல்லீங்களா, அந்த கான்செப்ட் தான் இந்த வார்ம் ஹோல்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல்னு ஒரு கான்செப்ட். பிளாக் ஹோல்னா கார்கொண்டா ராபிடா ஸ்பின் ஆகிட்டே இருக்குங்க. இந்த மில்லர் பிளானட்டும் மான் பிளானட்டும் பிளாக் ஹோலோட ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த எட்மண்ட் பிளானட் இருக்கு இல்லீங்களா, அது அதோட ஆர்பிட்டோட பக்கத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ எட்மண்ட் பிளானட்க்கு போகணும்னா இந்த பிளாக் ஹோல கிராஸ் பண்ணி தான் போக முடியும். இதுவரைக்கும் இந்த படத்துல உள்ள சயின்டிபிக் டேர்ம்ஸ் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இப்படி நம்ம கேலக்சில இருந்து அந்த கேலக்சியை பார்க்க முடியும், அங்க இருக்க ஸ்டார்ஸ் தெரியும், அங்க இருக்க பிளானட்ஸ் தெரியும், எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்களா, இதுல ஒவ்வொரு பிளானட்டும் இருக்கு. அந்த பிளானட்டுக்கு நம்ம மில்கி வே பேரு இருக்கு இல்லைங்களா. அதே வந்துட்டு ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேட் வேல இருக்கு. மேட் வேனா என்னன்னா, ஒரு ஃபேப்ரிக்கான ஒரு லேயர் மாதிரி இருக்கு, அதுலதான் எல்லா பிளானட்ஸும் மிதந்துட்டு இருக்கு. மோர் ஆர்லெஸ் லைக் ஆர்பிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மில்கி வேல இருக்க மேட் வேயும் அந்த மில்கி
வேல இருக்க மேரியையும் ஒன்னா கனெக்ட் பண்றது தான் வார்ம் ஹோல். ஓகேங்களா, அது கனெக்ட் ஆகாம பாதியிலே நிக்கிறது தான் வந்து பிளாக் ஹோல். இப்ப என்ன ஆகும், பிளாக் ஹோல் வழியா போனா நம்மளால திரும்பி வர முடியாது, வார்ம் ஹோல் வழியா அந்த சைடு போகலான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா பிளாக் ஹோல்ல தான் நமக்கு ஒரு கோடிங் இருக்கு, எதிர்பாராத விதமா ஹீரோ அதுக்குள்ள போய் லைட்னிங் ஸ்பீட்ல அந்த சைடு போவாரு. சோ அந்த டைம்ல தான் அந்த கோடிங் அவர் எடுத்தாருன்ற மாதிரி இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டே திம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவாங்க. தேர்ட் டைமென்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. ஃபோர்த் டைமென்ஷனா டைம் டிராவல பத்தி காட்டுவாங்க. ஃபிஃப்த் டைமென்ஷனா டெசராக்ட பத்தி காட்டுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓவராலா அந்த மூவில சொல்லியிருக்க சயின்டிபிக் டேர்ம்ஸ் பத்தி. சோ இதுக்கு மேல நம்ம படத்துக்குள்ள போக போக இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கதாநாயகன் கூப்பர் வந்து தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரு நாசால பணிபுரிந்த ஆள், அதெல்லாம் விட்டுட்டு விவசாயம் பண்ணா போதும், ஏன்னா உலகம் அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு, மோரல அழிஞ்சுகிட்டே இருக்கு. சோ சாப்பாடு இருந்தாதான் வாழ முடியும்ன்ற கட்டத்துக்காக விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல இறங்கிட்டு தன்னோட குடும்பத்தோட விவசாயத்துல இறங்கியிருக்காரு. உலகம் முழுசா அழிஞ்சுகிட்டே வர்றதுனால சோளம் மட்டும்தான் விளைவிச்சு சாப்பிட முடியுது அவங்களால. அந்த சோளமும் இன்னும் கொஞ்சம் நல்லா அழியிற தருவாயில இருக்குங்க. கூப்பருக்கு ரெண்டு பசங்க, டாம் அண்ட் மர்ஃபி. அவரு அவங்க அப்பாவோட அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் வயசானவர். அவர் சொல்றாரு பாத்திரங்கள் எல்லாம் கவுத்து வைங்க அப்படின்ட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அங்க டஸ்ட் படியுது, மணல் புயல் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. சோ உலகம் அழியுது இல்லைங்களா, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் மாறும்ன்ற கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப மர்ஃபி வந்து சொல்றா, என்னோட ரூம்ல நான் கோஸ்ட ஃபீல் பண்றப்பா, திடீர் திடீர்னு புக் எல்லாம் விழுது, என்னோட டாய்ஸ் எல்லாம் உடையுது, இது யாராவது பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறான். கோஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லமா, சும்மா உன்னோட அசம்ஷனா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பட் என்னன்னா மர்ஃபி விடவே மாட்டேங்கிறா. இல்லப்பா, அந்த கோஸ்ட் என்கிட்ட பேச ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, என்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, என்னால அதை உணர முடியுதுன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ட்ரீம்ஸா இருக்கும், இல்லைன்னா உன்னோட அசம்ஷனா இருக்கும், விட்டுருமான்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் இந்த பையன் டாம், மர்ஃபி அவங்க அப்பா மூணு பேர் கார்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ட்ரோன் பறக்குது. அந்த ட்ரோனை பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, டக்குன்னு அவரோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணி வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அப்ப சொல்றாரு, இது ஒரு இந்தியன் ட்ரோன், இது சோலார் எனர்ஜியில தானாகவே ஓடக்கூடியது. இந்த இடத்துல நீங்க லேப்டாப்பை உத்து பாத்தீங்கன்னா, அதாவது கூப்பர் யூஸ் பண்ற லேப்டாப்பை உத்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட டைரக்டருக்கு இந்தியா மேல ஒரு பெரிய மதிப்பே இருக்குது. அது மட்டும் இல்லாம சான்ஸ்கிரிட், ஹிந்தி இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா கோடிங் பண்ண முடியாதுன்ற மாதிரி அதை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. சரினா அவங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு கூப்பர் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த மர்ஃபியும் இருக்கா. அவ வந்து அவளோட நோட் புக்ல வந்துட்டு டாட் லைன் எல்லாம் வச்சு அவ மோஸ் கோட கத்துட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க பையனோட அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு மேட்ச் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதை பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மணல் புயல் அங்க வருது. சரி இன்னும் மேட்ச் எல்லாம் எல்லாரும் மூட்டை கட்டிட்டு அவங்கவுங்க வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி நுழைஞ்சிடறாங்க, பட் வந்து எல்லா விண்டோவும் க்ளோஸ்ட் ஆயிருக்கு. அப்ப அவர் கேக்குறாரு, மர்ஃபி உன்னோட ரூம் விண்டோ க்ளோஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு கடகடன் மேல போய் பாக்குறாங்க. அந்த மணல் புயல்னால சில கோடிங் அங்க உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க எல்லா டிராக்டரும், மொத்த டிராக்டரும் டிரைவர் இல்லாம ஆன் ஆகாம தானாகவே அவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும். எதுக்காக வருது, ஏன் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கேள்வி கேட்பாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, அப்படியே விட்டுருவாரு. டக்குன்னு மர்ஃபியோட ரூம் போய் ஒரு தடவை செக் பண்ணுவாரு. அங்க போய் பார்த்துட்டு அவருக்கு சில விஷயங்கள் வந்துட்டு தோணும், பட் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கிரவுண்டுக்கு போறது, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர்றது. அந்த மணல் புயல்னால சில கோடுகள் மாதிரி உருவாகி இருக்கும். எல்லார் வீட்லயும் இப்ப டஸ்ட் வந்து படிஞ்சிச்சுன்னா சமானா தானே படிஞ்சிருக்கும், பட் இதுல வந்துட்டு பார் பாரா ஒரு டேஷ் மாதிரி ஒரு லைன் வந்து உருவாகி இருக்கும். அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு காயினை தூக்கி போடுவாரு, அது கரெக்டா அந்த கோட்ல போய் உட்காரும். சோ இது ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ்னால ஏற்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கோடிங் பண்ணுவாரு. கோடிங் பண்ணா ஒரு குறிப்பிட்ட இடத்தோட லொகேஷன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு மர்ஃபியும் அவரும் போறாங்க. அந்த கோடை எதை குறிப்பிடுதுன்னா, அது வந்து ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ்னால அது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வந்து அதை அவர் கோடிங் பண்றாரு. திக்கா இருக்க லைன் வந்துட்டு ஒன்ன்ற மாதிரியும், தின்னா இருக்க லைன் வந்துட்டு ஜீரோன்ற மாதிரியும் அந்த பைனரி கோடு வெளிப்படுத்தினதை இவரு டீ கோடிங் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு போறாரு இல்லைங்களா. அங்க போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போனவர் மயக்கத்துல இருந்து கண்விழிச்சு பாக்குறாரு, இவருக்கு முன்னாடி ஒரு ரோபோட் உட்காந்துட்டு இருக்கு. நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்றாரு கூப்பர். சரி ஏதோ ஒண்ணுதான் கூப்பர் எங்க கொண்டு வந்திருக்கு அப்படின்றது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் கேக்குறாரு. இது வந்து நாசாவோட சீக்ரெட் ஏரியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம உலகத்துல எல்லா பயிர் வகைகளும் அழிஞ்சு போயிடுச்சு, பூமிய
பூமியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரத்துல அழிய போற ஸ்டேஜ் இருக்கு. நம்மளோட வாரிசுகள் மட்டும் கடைசியா இந்த உலகத்தை பார்க்க போற வாரிசுகள். இந்த சோள செடியை பாருங்களேன், இதுவும் சீக்கிரமா அழிய போகுது. நம்மளால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேற போறோம். நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம சர்டனுக்கு பக்கத்துல ஒரு வார்ம் ஹோல் உருவாகி இருக்கு. வார்ம் ஹோலா, அது எப்படி உருவாச்சு அப்படின்னு கூப்பிட கேக்குறாரு. அது தானா உருவாச்சுன்னு பிராண்ட் சொல்றாரு. அது எப்படி தானா உருவாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பைனரி கோட் மூலமா இந்த இடத்த உனக்கு காட்டினாங்க இல்லையா, அதே அவங்கதான் வந்து அந்த வார்ம் ஹோலையும் உருவாக்கி இருக்காங்க. அவங்கள நாங்க தேன்னு சொல்லுவோம். இந்த வார்ம் ஹோலை யூஸ் பண்ணி நம்ம வேற கேலக்சிக்கு அசால்ட்டா போக முடியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 12 சயின்டிஸ்ட அந்த வார்ம் ஹோல் மூலமா அடுத்த கேலக்சிக்கு அனுப்பணும். அந்த 12 சயின்டிஸ்டும் வேற வேற கிரகத்துக்கு போயிட்டு நம்ம மூவி மாதிரியே வாழ்றதுக்கு தகுதியான வேற கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு அனுப்பணும். போனவங்கல்ல 3 பேர் மட்டும்தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க, மத்த யாரும் பண்ணல. அந்த 3 கிரகத்திலையும் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான நம்ம பூமி மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குதான்னு நம்ம பாக்கணும். இங்கேயும் 3 பேர் ரெடியா இருக்காங்க ஒவ்வொரு பிளானட்டையும் போய் செக் பண்றதுக்கு, பட் பைலட் மட்டும் இல்ல. நீங்களும் ஆல்ரெடி நாசால பைலட்டா இருந்திருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். நீங்களும் இந்த டீமும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கூப்பர் இத பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கச்ச என்ன ஆகுதுன்னா, ப்ரொஃபசர் வந்து பிளான் ஏ பிளான் பின்னு சொல்றாரு. பிளான் ஏ பிளான் பியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கூப்பர். ஒன்னும் இல்ல, பூமியில இருக்க மக்களை வந்து ராக்கெட்ல எல்லாம் அனுப்ப முடியாது இல்லைங்களா. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் ராக்கெட்ல அனுப்புறது சாத்தியமான விஷயம் இல்ல இல்லைங்களா. சோ ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல அந்த நோவா பில்ட் பண்ற மாதிரி ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பான ஒரு சாக்கெட்டை ரெடி பண்ணி அத வார்ம் ஹோல் வழியா வேற கிரகத்துக்கு அனுப்புறதுதான் பிளான் ஏ. ஒரு சிலிண்டரிக்கல் ஸ்பேஸ் காலனியை கட்டி நம்ம வார்ம் ஹோல் மூலமா அதை எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு கிராவிடேஷனல் குவாண்டம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியல. சோ அதனாலதான் பிளான் பி. பிளான் பி என்னன்னா, இப்ப 3 பேர் நமக்கு சிக்னல் அனுப்புனாங்க இல்லைங்களா, உலகம் மாதிரியே வந்துட்டு இருக்குது, நம்ம வாழ தகுதியான இடம் இருக்குதுன்ட்டு. சோ அந்த இடத்துல போயிட்டு எது மனிதர்கள் வாழ ஏத்த இடமோ அந்த பிளானட்ல 5000 கருமுட்டை ஃபர்டிலைஸ்டு எக் வந்துட்டு நம்ம வந்து விட போறோம். அங்க கருத்தரிக்க வச்சு மனித இனத்தை அங்க வளர்க்க முடியும். நீங்க ஒரு டீமா போயிட்டு எந்த கிரகம் வாழ தகுதியானதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க அந்த கருமுட்டைகள் அங்க விட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் பாத்துக்கலாம். நீங்க வரச்ச நான் வந்து உங்களுக்கு இந்த மனிதர்களை வந்துட்டு அந்த கிரகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வேலைகள் மொத்தத்தையும் இந்த கோடிங்கெல்லாம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. கூப்பரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அவரோட பொண்ணு மர்ஃபி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்பா நீ என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை விட்டு 1 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன் இல்லையா, நீ என்னை விட்டு போகாத, நீ போனீனா எப்ப திரும்பி வருவ, அவங்க சொல்றதை பார்த்தா நான் பெரியவளா ஆயிடுவேன் போல இருக்கு, அதுக்கப்புறம் தான் நீ வருவனா, நீ தயவு செஞ்சு போகாத போகாதன்னு சொல்லி எவ்வளவோ தடுக்கிறா. பட் கூப்பர் வந்துட்டு இல்லம்மா, நம்ம உலகத்துக்காக நம்ம வந்து போய் தான் ஆகணும், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்றாரு. பட் வந்து அந்த சமயத்துல என்னன்னா, புக்ஸ் எல்லாம் சிலது கீழே விழுகுது, அதையும் அவரு கவனிக்கிறாரு. அதே சமயத்துல உங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்குல்ல, என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு, ரெண்டுமே சேமான டைம் காட்டும் இல்லையா. நான் அங்க இருக்கும் போது டைம் சில சமயம் மாறலாம், சீக்கிரமாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீ பெரிய பொண்ணா கூட ஆயிருக்கலாம், சோ அந்த டைம்ல வந்துட்டு நான் உன மீட் பண்ணலாம், நீ அதுக்காக இவ்வளவு நாள் காத்திருக்கணுமா, அதெல்லாம் நீ போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றது. இங்க பாரு, இங்க இருக்க கோஸ்ட் வந்து ஸ்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு கோடை காட்டுது, நீ போகாத நீ போகாத, அங்க ஆபத்தான விஷயங்கள் இருக்கலாம், நீ போகாதன்னு சொல்லுது. இவரையும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவரோட பையன்கிட்ட வந்துட்டு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அங்கிள் கிட்டையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்புறச்ச அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன்னா உயிரே வச்சிருக்காரு இல்லையா பொண்ணு மேல. அந்த சமயத்துல பக்கத்து சீட்ல துணி இருக்கும், எப்பயுமே அதுக்குள்ள அதை ஒளிஞ்சிருப்பா மர்ஃபி, இருக்காளா இல்லையான்னு அந்த துணியை தூக்கி பாக்குறாரு. ஆனா மர்ஃபி இல்லையா, பெயினோடய அவர் கிளம்பி போறாரு. இருந்தாலும் மர்ஃபி ஓடி வந்து அப்பா அப்பான்னு கத்துறா, ஆனா இவரு அதை கண்டுக்காம கிளம்பி போயிடுறாரு. சோ பூமியில இருந்து ஒரு ராக்கெட் கிளம்புது, அந்த ராக்கெட்டோல ஒரு டீம் போறாங்க, இவரு பைலட்டா அதுல ஓட்டிட்டு போறாரு. கூப்பர் கூட அமிலா ரூம்லி அண்ட் டாயர்ங்கிற ஒருத்தவங்க, இவங்க கூட டார்ஸ் ஒரு ரோபோட்டும் போது, இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் அந்த சனி கிரகமான சர்டன் பக்கத்துல இருக்கிற அந்த வார்ம் ஹோலுக்கு போகணும். சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் ஆகுன்றதுனால கிரையோ ஸ்லீப்புக்கு போயிடுறாங்க. குறிப்பிட்ட லேட்டிடியூட் லாங்கிட்யூட செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அந்த வார்ம் ஹோல் கிட்ட போகணும்னா எழுந்துக்கிற மாதிரியான ஒரு கிரையோ ஸ்லீப்புக்கு போறாங்க. கரெக்டா வார்ம் ஹோல் கிட்ட போகும் போதே ஆட்டோமேட்டிக்கா முழிச்சுக்கிறாங்க, அது மாதிரி டைம் செட் பண்ணிருக்காங்க இல்லையா. பக்கத்துல பிரம்மாண்டமா அந்த வார்ம் ஹோல் இருக்கு, அதை பார்க்கும் போது கருப்பான உருவத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போறாங்க, அதுக்குள்ள போகும்போது டைம் மாறும் இல்லைங்களா, ரொம்ப வேகமா ரொம்ப லைட்னிங் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி போகும்போது பிளாக் ஹோல பாக்குறாங்க. அந்த டைம்ல எமிலா என்ன பண்றாங்க, யாரோ அவங்கள
வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷுவல் வருது. நெக்ஸ்ட் இவங்க அந்த மூணு பிளானட்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் மில்லர் பிளானட், மில்லர்ங்கிற ஒரு சிக்னல் அனுப்புனதுனால அந்த பிளானட்டுக்கு இவங்க மில்லர்னு கூப்பிடுறாங்க. மில்லர் பிளானட்ல மெயினா வாட்டர் இருக்கு, தண்ணி இருந்தாலே மனுஷங்க வாழ முடியும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் அங்க போலாம் டிசைட் பண்றாங்க. சரின்னு கூப்பர், அமிலா, டோயல் மூணு பேரும் அப்புறம் இந்த டார்ஸ் என்ற ரோபோட் எல்லாரும் போறாங்க. அங்க போகும்போது ரூம்ல மட்டும் கிராவிடேஷனல் போர்ஸ்ல மாட்டாத மாதிரி வெளியில இருக்க பிளே ஸ்டேஷன்ல இருக்காரு. போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, ஏன்னா ஒரு மணி நேரம் நீங்க அந்த மில்லர் பிளானட்ல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இங்க 7 வருஷம் முடிஞ்சு போயிடும், அதனால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரினி இவங்க மில்லர் பிளானட்டுக்கு போய் லேண்ட் ஆறாங்க. அங்க பார்த்தா ஒரே முட்டி அளவுக்கு வரைக்கும் தண்ணி இருக்குது, ஒரு காணி நிலத்தையும் அவங்களால பார்க்க முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா மில்லரோட கான்டாக்ட் பண்றதுக்கு சிக்னல்லாம் அனுப்பி பாக்குறாங்க, பட் அவர் அங்க இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாங்க, மில்லரோட ஸ்பேஷிப் உடஞ்சு போய் கிடக்கு, அதுல ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த ஸ்பேஷிப்ல ஒரு பார்ட்ட வந்துட்டு எமிலா எடுக்க பாக்குறாங்க. அந்த சமயத்துல இப்படி திரும்பி பார்த்தா அங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அலைகள் ஃபார்ம் ஆகுங்க, அது சுனாமி அளவுக்கான அலைகள் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது எதனாலனா அது கரெக்டா வந்து கார்குண்டா அதுல இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறதுனால அதுனா ஒரு ஓவல் ஷேப்ல இருக்குது அந்த பிளானட். அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னோட நிலையை மாத்திக்குது, மாத்தரைச்ச அதுல தண்ணி மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுனாமி அலைகளை உருவாக்குது. அப்படி அவங்க அங்க இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 100-150 அடிக்கு ஒரு சுனாமி பெருசா வந்து இவங்களை முழுங்க பாக்குது. அந்த சமயத்துல உள்ள போலாம்னு சொல்லிட்டு பரபரப்பா எல்லாம் உள்ள போறாங்க. ஆனா டோயல் மட்டும் மாட்டிக்கிறாரு, அவரை மட்டும் அங்கேயே விட்டுறாங்க, அவரும் அந்த சுனாமி அலையில மாட்டி இறந்து போயிடுறாரு. ஸ்பேஷிப் குள்ளேயே கொஞ்ச தூரத்துக்கு அவங்க தப்பிக்கிறாங்க, ஆனா அது என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன தண்ணி உள்ள போயிருக்கு இல்லைங்களா, தண்ணி வடியட்டும்னு கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சுனாமியால வந்து அவங்க ஃபுல்லா அந்த ஸ்பேஷிப்பே முழுகடிக்கிற அளவுக்கு வருது, ரொம்ப கிட்டக்க நெருங்கி வந்துருச்சு. அப்புறம் டக்குன்னு கூப்பர் என்ன பண்றாரு, அந்த ஸ்பேஷிப்பை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மேல இருக்க மெயின் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க ரோட்ல இருக்காரு, அங்க வயசானவரா இருக்காரு அவரு. கைஸ், உங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா, நீங்க மில்லர் பிளானட்க்கு போயிட்டு வர்றதுக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மில்லர் பிளானட்ல வந்து 1 hour வந்து 7 years இல்லைங்களா. இல்ல இல்ல, நான் தப்பா கணக்கு பண்ணிட்டேன், இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகுது இந்த இடத்துல கிராவிடேஷன் போர்ஸ், அது மட்டும் இல்லாம டைம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பூமியிலயும் 23 வருஷம் ஓடி போயிடுச்சு, நிறைய டேட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு, ரிப்ளை பண்றதுக்கு யாரும் இல்ல இல்லைங்களா. சோ கூப்பர் போயிட்டு அவரோட மெசேஜஸ் எல்லாம் பாக்குறாரு, அவங்க பையன் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. பெரிய பையனாயிட்டு அடல்ட் ஆயிட்டு மேரேஜ் எல்லாம் ஆயிருக்கு, குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல காட்டும் போது இவர் அப்படியே ஆச்சரியமா ஆகி உட்காந்துருக்காரு. அப்பா எப்பப்பா வருவீங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றத கேட்கும் போது இவர் ரொம்ப அழுகுறாரு. அடுத்த மெசேஜ் பாக்குறாரு, அவர் பொண்ணோடது மர்ஃபி, பெரிய பொண்ணா இருக்கா, அப்பா எனக்கு இன்னைக்கு பர்த்டே, நீங்க வருவேன்னு சொன்னீங்கல்ல வரல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கதறி கதறி அழுகிறாரு இவரு. அந்த சீனை பார்க்கவே பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா சில மணி நேரங்கள் தான் போச்சு, அதுக்குள்ள இவ்வளவு வருஷங்கள் ஓடி போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி என்னடா அதுன்ட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. எப்படியாவது கிராவிடேஷனல் குவாண்டம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டா இங்க ஒரு பெரிய காலனியை உருவாக்கி நம்ம அந்த கிரகத்துக்கு போலான்ற எண்ணத்தோட மர்ஃபி வந்துட்டு ப்ரொஃபசர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சில நாட்கள்ல ப்ரொஃபசர் பிராண்டுக்கு ரொம்ப உடம்பு சீரியஸா போயிடுச்சு, அவர் சாகர நிலைமைக்கு போறாரு. அப்ப மர்ஃபிய கூப்பிட்டு, மர்ஃபி என்ன மன்னிச்சுட்டு, உங்க அப்பா கிட்டயும் உன்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், என்னன்னா பிளான் ஏ அப்படிங்கறது எதுவுமே கிடையாது, ஏன்னா பிளான் ஏ இல்லன்னா யாரும் இங்க இருந்து அங்க போக மாட்டாங்க, அங்க போகலன்னா நம்ம எந்த ஒரு உயிரையும் ஹியூமன் ஜெனரேஷனே உருவாக்க முடியாது, அதுக்காக தான் நான் அவங்களை அனுப்பி வச்சேன். மெயின் ரீசன் அவங்க அனுப்பி வைக்கிறது அவங்க திரும்பி வரப்போறது கிடையாது, ஆனா அவங்க எடுத்துட்டு போன அந்த எக்ஸ் எல்லாம் அங்க ஃபெர்டிலைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. மர்ஃபி ரொம்ப அழறா, ஐயோ இனிமே நம்ம அப்பாவை பார்க்க முடியாதா, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கதறுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்பா இறந்துருப்பாரு. அவரு இனிமே இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வழி இல்லைன்னு மர்ஃபிக்கு தெரிஞ்சிடும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பா. சரி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அந்த பக்கம் கூப்பர், அமிலா, டார்ஸ், உம்லி எல்லாரும் சேர்ந்து அடுத்த பிளானட்டுக்கு போறாங்க. மேன்ஸ் பிளானட் இல்லைங்களா, அது ஃப்ரீஸ் ஆன பிளானட், அங்க மேகம் கூட ஃப்ரீஸ் ஆகி மட்டும் தாங்க இருக்கும், 3 நாள் பகல் 3 நாள் நைட்டா இருக்கும். ஐஸ் பாறைகள் ஐஸ் மலைகள் ஒரு காணினாலும் அங்கேயும் இல்ல, சோ அங்கேயும் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத பிளானட்டுங்க. சோ இந்த பிளானட்ல இறங்கி சிக்னல் கொடுத்தாருலங்க, அவரோட பேர் மேன்ஸ், அவருக்கு சிக்னல் கொடுக்கறாங்க, அவரு கிரையோஸ்லீப்ல இருந்து எழுந்துக்கிறாரு. அந்த பிளானட் பத்தின மொத்த டீடைல்ஸும் சொல்றாரு. அங்க ஒரு ரோபோட் வந்து ரிப்பேர் ஆகி இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம டார்ச் சொல்லிட்டு நான் ரிப்பேர் பண்ணட்டுமா அப்படின்ட்டு, இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேன் சொல்றாரு. அவங்க அங்க இருக்கும் போது மர்ஃபி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ப்ரொஃபசர் பிரான் இறந்துட்டாரு, பிளான் ஏங்கிறது போய் இனிமே பூமியை காப்பாத்த முடியாது, நாங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம், நீங்க தான் அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்க வச்சுக்கிட்டு அங்க நீங்க ஹியூமன் ஜெனரேஷனை உருவாக்கணும். இந்த விஷயம் கேட்டோன்னா கூப்பருக்கு ரொம்ப கோபமாயிடுது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் வந்திருக்கவே மாட்டேன், உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டாருன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு.
பண்றாரு. இனிமே என் பொண்ணை பார்க்கவே முடியாதான்னு, நான் செத்தாலும் அங்கேயே இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழவே தொடங்கிடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் புரியுது, இந்த மேன்ஸ் பிளானட்ல சர்ஃபேஸே கிடையாது, ஒரு காணி நிலம் கூட கிடையாது, இங்க எப்படி வாழ முடியும்னு இவர் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க திங்க் பண்றாங்க. இதே இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் அந்த ரோன்ல இருந்தாரு இல்லைங்களா, அந்த இடத்துல மொத்த ஸ்பேஸ்மே ஒழிச்சு அவர் இறந்துடுறாரு. அவர் அதை கண்டுபிடிச்சு கூப்பர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதை நடந்து முடிஞ்சிடும். அந்த சைட் பாத்தீங்கன்னா இந்த மேன்ல இருக்காரு இல்லைங்களா, கூப்பரை அடிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் ஒரு பொய்யான டேட்டாவை தயாரிச்சு இங்க மனுஷர்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடம்னு அனுப்பியிருப்பாரு. ஏன் அனுப்பினார்னா, யாரும் உலகத்துல இருந்து வந்து அவரை மீட்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். சோ இது மாதிரி டேட்டா அமிச்சாலாவது யாராவது வருவாங்களா, தன்னை காப்பாத்துவாங்களா அப்படின்ற எண்ணத்துலதான் அவர் அனுப்பியிருப்பாரு. பட் இங்க ஒரு சீட் பண்ணிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. உலகம் எங்க, அதுவும் அழிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அது அவருக்கு தெரியுதோ தெரியாதோ தெரியாது. என்ன பண்ணார்னா அங்க இருக்க ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சோ இந்த பிளானட்டுக்கு மேலதான் மெயின் ஸ்டேஷன் இருக்கும், அது கூட டாக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தப்பா டாக்கிங் பண்ணிட்டு அந்த டாக்கிங்ல பாதி, அதாவது கால்வாசி இடம் வெடிச்சிரும், அதுல மேன்ஸ் இறந்துடுறாரு. அந்த மெயின் என்டூரன்ஸ் என்ன ஆகும்னா பயங்கர அதிகம் ஸ்பீடோட ஸ்பின் ஆயிட்டு இருக்கும். அமிலா கூப்பரை காப்பாத்திக்கிட்டு இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்துட்டு இருப்பாங்க. இவர் என்டூரன்ஸ்ல வந்து தப்பா டாக் பண்றதையும் அது வெடிக்கிறதையும் பாக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட ஸ்பேஸ் ஷிப்ப வந்துட்டு அந்த என்டூரன்ஸ் கூட டாக் பண்ற சீன் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். திரும்ப இப்போ மூன்றாவது கிரகத்துக்கு போயே ஆகணும் இல்லைங்களா, எட்மண்ட் பிளானட்டுக்கு. அப்படின்ட்டு எண்டுரன் பிளானட்டுக்கு போற வழியில ஃபியூவல் காலி ஆயிடும். ஆக்சுவலா இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த பிளாக் ஹோல் வந்து இவங்களை வந்து கிராவிடேஷன் மூலமா சோ ஃபியூவல் வேற இல்லைங்களா. இவர் என்ன ஐடியா பண்ணுவாரு கூப்பர், பிளாக் ஹோலோட கிராவிட்டியை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணி போயிடலாம், எட்மண்ட் பிளானட்டுக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த கிராவிட்டிக்குள்ள புகுந்துடலான்னு பாக்குறாங்க. சோ அதே மாதிரி அது மாதிரியே பிளாக் ஹோல டிராவல் பண்ணி போயிடுறாங்க, எட்மண்ட் பிளானட் கிட்ட போயிடுறாங்க. பட் எட்மண்ட் பிளானட் குள்ள போக முடியல, ஏன்னா இவங்க போயிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், சில பொருட்களை எஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், எல்லா பொருட்களையும் எஜெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி இருந்து எட்மண்டோட கிராவிட்டிக்குள்ள போக முடியல அவங்களால. வேற வழி இல்லாம கூப்பர் என்ன பண்றாருன்னா அவர் இருக்கிற அந்த ஸ்டேஷனை எஜெக்ட் பண்ணிடுறாரு, அமிலா இருக்கிற ஸ்டேஷன் வந்து எட்மண்ட் பிளானட்குள்ள போயிடுது. இவரோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை பிளாக் ஹோல் அவரோட கிராவிட்டி வந்து இழுத்துருது. சோ அவர் கூட டார்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் பிளாக் ஹோலோட கிராவிட்டிக்குள்ள விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் மர்ஃபி அவளோட வீட்டுக்கு போறா, வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கிட்ட, அண்ணா இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம், உலகம் வேற அழிஞ்சிட்டு இருக்கு, ரொம்பவும் டஸ்ட் அதிகமா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் முடியல, வா போலான்னு, நான் வரமாட்டேன், நான் அடமட்டா அங்கதான் இருப்பேன்னு சொல்றான். இவன் கிளம்பி போற மாதிரி கிளம்பி போய் சோள கொள்ளைய கொளுத்திடுவான். ஐயோ சோள கொள்ளை எரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அந்த சைட் போவான் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு. இந்த சமயத்துல இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இவ வீட்டுக்கு வருவா. அந்த பக்கம் கூப்பரும் டார்ஸும் சேர்ந்து பிளாக் ஹோல்குள்ள விளையாங்க, லைட்னிங் ஸ்பீடை விட ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க, ரொம்ப கருப்பா அவ்வளோ ஃபாஸ்டா அந்த பிளாக் ஹோல்குள்ள டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு இவர் வந்து, அவர் போயிட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை எஜெக்ட் பண்ணிடுவாரு. அவர் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து எஜெக்ட் பண்ணினோடனே அவர் வந்து கரெக்டா வந்து பிளாக் மாதிரி இருக்கும், நிறைய பிளாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அதுல ஒரு பிளாக்ல விழுந்துறாரு. அதுதான் டெசராக்ட். ஃபோர்த் டைமென்ஷன் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ரூம்குள்ள நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த சுவரை பார்க்க முடியும், ஒரு மூணு சுவர் இருக்கு, ஒரு சவர்கிட்டே நம்மளால போக முடியும், ஒவ்வொரு சவருமே ஒரு காலங்கள், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால போய் அந்த சவரை தொட முடியும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் அந்த ரூம்ல இருந்து அந்த டெசராக்ட், அது ஒரு ரூம் மாதிரி வடிவத்துல இருக்கும், ஒரு காலம் மாதிரி இருக்கும், அதுல ஒரு நடுவுல சென்டர்ல இருக்க மாதிரி இருக்கும். சோ அவர் வந்துட்டு பாக்குறாரு, பார்க்கும் போது அவர் பொண்ணோட புக் ஷெல்ஃப், அதாவது பாஸ்ட் அவருக்கு தெரியுது, அதுல குழந்தையா மர்ஃபி உட்கார்ந்துட்டு இருக்கா, அது ஒரு முப்பரிமான வடிவம் மாதிரி இருக்குங்க. அப்புறம் அந்த டெசராக்ட் நடுவுல இருக்க மாதிரி இருக்கு. இதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, காலம் வந்து பிசிக்கல் டைமென்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்குன்னு நம்ம நோட் பண்ண முடியும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டைம் அப்படிங்கறது இந்த டெஸ்ராக்குள்ள இருக்கிற டைம் வந்துட்டு உங்களால பிசிக்கல் டைம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, கதைக்குள்ள என்னன்னா, இவரு அந்த புக் ஷெல்ஃப் பாக்குறாரு இல்லைங்களா, அதோட பாஸ்ட், பாஸ்ட்ல பார்க்கும் போது அவங்க பொண்ணு அப்பப்போ வந்து சொல்வா இல்லைங்களா, அப்பா என்னோட பெட்ரூம்ல ஏதோ ஒரு கோஸ்ட் இருக்கு, கோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, கூப்பர் தான். அந்த பக்கம் மர்ஃபி புக்ஸ் எல்லாம் என்ன தன்னால விழுகுது, ஏதோ சத்தம் கேக்குது, என்னவோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. இவர் இந்த சைடு நின்னுட்டு நான் தான்ற மாதிரி சொல்றாரு. அவரால் பேச முடியல, அதாவது அவர் பேசுற வாய்ஸ் வந்து நிஜ உலகத்துல இருக்கவங்களுக்கு கேட்காதுன்ற மாதிரி இருக்குங்க. பக்கத்துல இருக்க புக் ஷெல்ஃப் பாக்குறாரு, அது வந்து அதான் சொன்ன இல்லைங்களா, வேற சவர், அந்த சவர் கிட்ட போறச்சே வேற டைம்ல நடக்குது, அதாவது பொண்ணு இப்ப பெருசா இருக்கா இல்லைங்களா, அவ வந்து அந்த புக் ஷெல்ஃப்ல நின்னுட்டு அங்க இருக்க பொருட்களை எடுக்க வந்தா இல்லைங்களா, அங்க வந்து அவங்க வயல்ல தீ பிடிச்சிருக்கோம், அவங்க அண்ணியையும் அவனோட குழந்தையும் கூட்டுன்னு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லா பொருட்களையும் எடுக்க வந்திருப்பா இல்லைங்களா, அந்த சமயத்தை அவர் பார்க்க முடியுது. அவர் மர்ஃபி கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு, பட் அவரால் முடியல. அவரால் வந்துட்டு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல டார்ஸ் வந்து பேசுது. ஹே கூப்பர், நல்லா இருக்கியான்னு கேக்குது. நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கே, உனக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கேன், என்ன தேன்றவங்க தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. எனக்கு வந்து கிராவிடேஷனல் குவாண்டம் ஈக்குவேஷன் தெரியும்னு டார்ஸ் சொல்லுது.
வருது. அது நம்ம வச்சு என்ன பண்றது, அந்த பூமியில இருக்கவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. சோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அடுத்த சவர் கிட்ட போகும்போது ஒரு சமயத்துல வந்துட்டு இவர் கிளம்பும் போது, அதாவது இவர் பேசுக்கு போறதுக்கு பைலட் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப வந்து இவர் வந்து மர்ஃபி கோச்சிட்டு வந்துருவா, அழுவா, நீங்க போகாதீங்க, என்ன விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீன் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ல வந்துட்டு இவர் சொல்லுவாரு, இல்லமா நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அதை இவர் இந்த சைட்ல இருந்து பார்த்துட்டு கதறுவாரு, வேணாண்டா போகாதரா முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு திட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இல்லமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போவாரு, அப்ப ஒரு புக்கு விழுவும் இல்லைங்களா, அது வேற யாரும் இல்லை, இவர் தட்டின தட்டுல வந்துட்டு அந்த விழற புக்கு தாங்க. அது இவரு திங்க் பண்றாரு, சின்ன பொண்ணா இருக்கிற மர்ஃப் கிட்ட வந்துட்டு குவாண்டம் ஈக்குவேஷன் சொன்னா அவளுக்கு புரியாது. சோ பிரசன்ட்ல இருக்கிற அந்த வளர்ந்து நிக்கிற பொண்ணு இருக்க இல்லைங்களா டீனேஜா, அவகிட்ட சொன்னாதான் அவளால புரிய முடியும்னு சொல்லிட்டு கிராவிடேஷன் யூஸ் பண்ணி அவ வச்சிருந்த கிளாக் இருக்கீங்களா அதுல இருக்க முள்ளு மூலியமா அவளுக்கு வந்துட்டு வெளிப்படுத்துவாரு அந்த குவாண்டம் ஈக்குவேஷனை. சோ ஒரு பைனரி கோடா ரெப்ரசென்ட் பண்ணி அதை சொல்லுவாருங்க. சோ அந்த கிளாக்க பாக்குற மர்ஃபிக்கு அப்பதான் புரிய வருது, ஓ அந்த புக் ஷெல்ஃப்ல இருந்தது வேற எந்த கோஸ்டும் இல்ல, நம்ம டாடி கோஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் எல்லாம் புரியும் இல்லைங்களா சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம். சோ அவ வளர்ந்த பொண்ணு, சோ ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு நேரா வந்து நாசாக்கு போயிட்டு அதை அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது அவளோட ரூம் ஜன்னல் ஓபன் ஆகி அந்த டஸ்ட் புயல் வந்து அங்க ஒரு பைனரி கோடு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அதை டீ கோட் பண்ணி தானே அவங்க நாசாக்கு போனாங்க, அங்கிருந்து தானே அவங்க வந்து மேல ஸ்பேஸுக்கு போனாரு. சோ அது மாதிரியே இப்பவும் பைனரி கோடை கொடுத்து அது மூலமா உலகத்தை காப்பாத்த இவர் திங்க் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வீட்டுக்கு பாஸ்ட்ல வந்துட்டு எல்லா டிராக்டரும் வரும், அது மட்டும் இல்லாம எங்கேயோ பறந்துட்டு இருக்க ட்ரோன் கூட அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து விழும் இல்லைங்களா. சோ அதுக்கு எல்லா ரீசனுமே இதாங்க. சோ கூப்பர் இப்ப வந்து நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. முடிச்ச உடனே கூப்பர் திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த இடத்தை விட்டு லைட்டை விட பயங்கர ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். அவர் எங்க போறாருன்னு அவருக்கே தெரியாது, அது மாதிரி போவாரு. கரெக்டா ஒரு வார்ம் ஹோல்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஆப்போசிட்ல வர மாதிரி இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வந்துட்டு அமிலா இருக்க மாதிரி இருக்கு, அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி இருக்கு. சோ இவர் கண்ணுக்கு அமிலா, பக்கத்துல உட்காந்துருக்க கூப்பர் எல்லாமே தெரியுது. பட் வந்து அமிலாவுக்கு வந்துட்டு வெளியில ஏதோ டிரான்ஸ்பரண்டான ஒரு உருவத்து கூட தான் ஹேண்ட் ஷேக் பண்ணன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்கள தேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தே வேற யாரும் கிடையாது, இவங்க தான். கூப்பர் வார்ம் ஹோல விட்டு வெளியிலயும் வராரு, சாட்டன் பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க கூப்பரை காப்பாத்தி கூப்பரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. கூப்பரர் வந்து முழுசு எந்தக்கிற மாதிரி இருக்கு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேப்பாரு. இந்த இடத்தோட பேரு கூப்பர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ஃபிக்கு பைனரி கோட் மூலமா வாட்ச்ல வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுத்தாரு இல்லைங்களா, அதை வச்சு அவ டீ கோட் பண்ணி இந்த கூப்பர் ஸ்டேஷனை உருவாக்கி இருப்பா. உலகம் அழிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா, சோ மிச்சமான மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கூப்பர் ஸ்டேஷன் ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூப்பர் டெசராட்குள்ள விழுந்து அவர் டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இல்லைங்களா, இதுல 67 வருஷம் வந்து பூமியில முடிஞ்சு போயிருக்குங்க. என் பொண்ணு மர்ஃபியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு கூப்பர். மர்ஃபியை போய் பார்க்கும்போது அவளுக்கு 80-90 வயசான ஒரு பாட்டியா இருக்கா. அவ சொல்றா, அப்பா நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு யாருமே நம்பல, ஆனா நான் மட்டும் நம்பிட்டு இருந்தேப்பா, நீங்க தான் அந்த ஈக்குவேஷனை கொடுத்தீங்கன்றது எனக்கும் தெரியும், சோ அந்த கோஸ்டும் நீங்க தான் அப்படின்னு சொல்றா. அதனாலதான்ப்பா உங்களோட பேரை வந்துட்டு கூப்பர் ஸ்டேஷன் இந்த இடத்துக்கு வச்சேன்னு சொல்றா. பக்கத்துல மர்ஃபியோட பேத்தி கொல்லு பேத்தி கூட இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஏஜ் ஆயிருக்கும். பட் கூப்பர் வந்து அந்த உலகத்தை விட்டு எப்படி கிளம்பினாரோ அதே ஏஜ்ல தான் இருப்பாருங்க. அவருக்கு மோரார்ல ஒரு 124 வயதா இருக்கும். இந்த தனியா விட்டுட்டு போனதுக்கு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு பேரம் பேத்திகள் எல்லாரும் இருக்காங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு, அதே மாதிரி வந்துட்டீங்க, பட் வந்து அமிலாவை மறந்துட்டீங்களே, அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, அதுதான் நம்மளோட ஃபியூச்சர், அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு அமிலா இருக்கிற எட்மண்ட் பிளானட் குள்ள போறாரு. எட்மண்ட் பிளானட்ல என்ன இருக்கும்னா, அமிலா போன அந்த எட்மண்ட் பிளானட்ல ஆல்ரெடி எட்மண்ட் வந்துட்டு இறந்திருப்பாரு. அவரை அடக்கம் பண்ணிட்டு நம்ம யாராவது காப்பாத்துறதுக்கு உலகத்திலேருந்து வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பா. இதோட இந்த படம் முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ்.